உறவுகளுக்கு இனியதோர் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த காலேஜுகளில் வந்து பணிபுரிவதற்கான ஒரு வாய்ப்பு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் தகுதி என்ன அப்படிங்கிற அந்த கேள்விகள் பலரும் வந்து கேட்டவண்ணம் இருக்கீங்க. இது தொடர்பான சந்தேகங்கள் பலரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 1895 வேகன்சிக்கான கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான ஆன்லைன் விண்ணப்பம் December 15, 2022 நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த கெஸ்ட் லெக்சர்ஸுக்கான இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பதியும் போது சில விடயங்கள் நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் கூட அது தொடர்பான எப்படி பதியணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிய ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பம் பதியணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, ஓகே. இப்போ இந்த கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு என்னென்ன தகுதிகள், ஸோ இந்த தகுதிகளை நம்ம வந்து தெரிந்து கொள்ளும் போதே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத நம்மளால் யூகிக்க முடிகிறது. கெஸ்ட் லெக்சர்ஸுக்கு என்னென்ன தகுதி? PhD. ஸோ அதில் நோட் அவுட், அது இருந்தால் மட்டும்தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். PhD இல்லை, வேறு என்ன தகுதி இருந்தால் விண்ணப்பிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்ஃபில், ஸோ இந்த எம்ஃபில் விடயத்தில் தான் இப்போ பலரும் வந்து கேட்கக்கூடிய ஒரு விடயம். நாங்கள் வந்து எம்ஃபில் மட்டுமே முடித்திருக்கிறோம், ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கெஸ்ட் லெக்சர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ஸோ எங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்குமா? இல்லைன்னா எங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் வந்து நாங்கள் எம்ஃபில் முடிச்சிருக்கிறோம், ஸோ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? ஸோ இந்த கேள்விகள் பலரிடத்திலும் இருக்கக்கூடியது ஒன்று. நமக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள் இது தொடர்பாக வந்து நம்ம ஒரு பதிவுகளே நம்ம பல பதிவுகள் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கே அதில் தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது. அதிலே நம்ம என்ன சுட்டி காட்டியிருந்தோம்னா, அரசாணை 5 அப்படிங்கிற ஒரு அரசாணையை சுட்டி காட்டிலாம் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அந்த அரசாணையின்படி 2008 முன்னாடி எம்ஃபில் முடித்தவர்கள் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது, அதற்கு பிறகு எம்ஃபில் முடித்தவர்கள் விண்ணப்பிக்க இயலாது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டியிருந்தோம். இதில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அரசாணையில் என்ன இருக்குன்னே தெரியாமல் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க, எம்ஃபில் முடித்திருந்தாலே இதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்து அறிவுரைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. சில உறவுகள் வந்து கரஸ்பாண்டன்ட் கோர்ஸில் வந்து எம்ஃபில் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாமா அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து உங்களுடைய கேள்விக்கு நம்ம வந்து அவசரத்தில் ஒரு பதிவு செய்திட வேண்டாம், ஒரு தகவலை கொடுத்துட வேண்டாம் அப்படிங்கிறதுல நம்ம பல முறை சொல்லிக்கிட்டு இருந்தோம். கெஸ்ட் லெக்சர்ஸுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்தால் மட்டுமே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லை, அதற்கு முன்னாடியே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான TRP-ஓடைய நோட்டிஃபிகேஷன் கிடைத்தால்தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இப்படியாக நம்ம சொல்லி வச்சுருந்தோம். இந்த கெஸ்ட் லெக்சர்ஸுக்கான இந்த ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் செய்யும்போது இதில் தான் இப்போ வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குது. ஸோ இந்த மெத்தடில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷனும் இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் இதில் என்ன நமக்கு தெளிவு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஃபில் முடித்தவர்கள், எம்ஃபில் மட்டும் முடித்தவர்கள் இதில் விண்ணப்பிக்க இயலாத ஒன்றாக இருக்கின்றது. சரிங்களா, எம்ஃபில் முடித்ததை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஒருவேளை நீங்கள் எம்ஃபில் மட்டும்தான் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளேயே உங்களால் போக முடியாது. அப்போ நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும்? PhDங்கிறது மஸ்ட்டு. ஸோ அதில் நோட் அவுட், அது இல்லைன்னா வேறு என்ன நீங்கள் முடிச்சிருந்தால் உங்களால் வந்து இந்த கெஸ்ட் லெக்சர்ஸுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா, நெட்டு அது மட்டும் முடிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம், இல்லை ஸ்லெட்டு நெட்டு ஸோ அது மட்டும் முடித்திருந்தால் விண்ணப்பிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ PhD, அடுத்து நெட்டு அல்லது ஸ்லெட்டு நெட்டு, ஸோ இதில் நீங்கள் எந்த முடித்திருந்தாலும் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். ஸோ JRF பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்காது, அது உங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒன்று, என்ன PG முடித்து ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருக்கணும். அது என்ன? ஒன்று PhD இருக்கணும், இல்லை நெட்டு இருக்கணும், இல்லை செட் அண்டு ஸ்லெட் இருக்கணும். ஸோ இதில் மூன்றில் ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த மூன்றும் இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ ஆனால் ஏதாவது ஒன்று தகுதி இருக்கணும். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் 1895 வேகன்சிக்கு விண்ணப்பிக்க நீங்கள் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று முடித்தவராக இருக்க வேண்டும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ அப்போ எம்ஃபிலோடைய நிலைமை என்ன? ஸோ அதற்கு தனியாக ஸோ என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தனிப்பதிவாகவே நம்ம அதை பார்ப்போம். ஏன்னா எம்ஃபில்ங்கிறது யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோர்ஸு. ஸோ இப்போ தான் எம்ஃபில் இல்லை, ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விடயம். ஸோ அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறத தனிப்பதிவாக நம்ம பார்ப்போம். ஸோ அதற்கான சில விடயங்களை வந்து சேகரித்து தான் நம்ம அதற்கு அந்த பதிவை நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கின்றது. இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நம்ம வருவோம். அப்போ கெஸ்லேசருக்கு இதுதான் தகுதின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அதில் எம்ஃபில் இருக்குமா அப்படின்னா, எப்படி கெஸ்லேசருக்கு இதுதான் தகுதிங்கிற போது இவர்கள் தான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் நிரந்தர போஸ்டிங்க்கு வந்து விண்ணப்பிக்க போகிறாங்க. ஸோ அப்படிங்கிற போது அப்போ ஒரு தற்காலிக போஸ்டிங்கே இதுதான் வந்து தகுதிங்கிற போது, அப்போ நிரந்தர போஸ்டிங்க்கும் இதுவே இது மட்டுமே தகுதியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஸோ அப்போ எம்ஃபில், ஸோ அதை பற்றி இப்போதைக்கு நம்ம சொல்வதற்கு இல்லை, ரைட்டுங்களா? ஸோ இதை தான் நம்ம தெளிவுபடுத்த நினச்சோம். ஸோ கெஸ்லெக்சர்ஸ்க்கு நீங்கள் எம்ஃபில் மட்டும் முடித்தவர்கள் நீங்கள் என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அப்ளிகேஷனில் போகும்போதே அது உள்ளே எடுத்துக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக முயற்சி செஞ்சுருப்பீங்க பலரும், ஆனால் இருக்கக்கூடிய நடைமுறையில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் நான் பதிவு பண்ணுறேன். தவிர இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. சில விடயங்கள் வந்து உறவுகளுடைய கருத்துக்களின் அடிப்படையில் சில பதிவுகள் கொடுப்போம். சில விடயங்கள் பார்த்திங்கன்னா ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை செய்தி, ஸோ இதோடைய தலையரங்கம், இப்படியான சில விடயங்களை எடுத்து நம்ம பதிவு பண்ணுவது உண்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ நானே என்னுடைய கருத்தை வந்து திணிப்பது போல் ஒரு சில உறவுகள் வந்து கொஞ்சம் வார்த்தையில் வந்து கொஞ்சம் தடித்த வார்த்தைகள் பயன்படுத்தி, ஸோ அதை அவர்களுடைய இயல்பு, நம்ம அதை வந்து நம்ம குறை சொல்வதற்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு பொதுத்தளத்துக்கு வந்ததுக்கு பிறகு வந்து சில விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விடயம், ஸோ நம்ம இப்படியான ஒரு சில விடயங்களை தான் நம்ம வந்து சொல்கிறோம். அதில் சரி தவறு அப்படிங்கிறத நமக்குள்ள ஒரு சில அனலைஸ் பண்ணி இப்போ ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம், அவ்வளவுதான் ஒரு தெளிவுக்காக. ஸோ அந்த வகையில் தான் இதுவும். ஸோ கெஸ்ட் லெக்சர்ஸுக்கான இப்போ கொடுத்துருக்கக்கூடிய என்னென்ன தகுதிங்கிற இருக்குதோ, ஸோ இதே தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கும் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் அண்டு கெஸ்லெக்சர்ஸ் தொடர்பான பதிவுகளை பார்க்கக்கூடிய நமது சேனலின் சப்ஸ்கிரைபர் மற்றும் பார்வையாளர்களுக்கு நான் பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணம், எதற்காக இந்த மன்னிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருங்கிற இந்த வார்த்தையை ஒரு சில பதிவுகளில் வந்து தடுமாற்றத்துடன் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். சிலருக்கு இந்த குறை வந்து தெரிந்திருக்கும், சிலர் வந்து நமக்கான தகவல் அதில் இருக்கின்றதா அதனை மட்டும் பார்த்துருப்பீங்க. இருந்தபோது என்னை அறியாது இந்த வார்த்தையை வந்து மாற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதற்காகத்தான் நான் இந்த மன்னிப்பு நான் கேட்டுக்கொள்கிறேன் உறவுகளே. ஸோ எதுவும் வந்து தவறுகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சுட்டி காட்டுங்க, நான் அதை வந்து மேலும் திருத்தி கொண்டு உங்களுக்கு சரியான விடயத்தை சரியான நேரத்தில் நான் தகவல் கொடுக்க தயாராக இருக்கின்றேன். மீண்டும் ஒரு அடுத்த நகர்வுகளில் எப்படியாக வந்து செயல்பாடு இருக்கும், எப்படியான ஜிஓக்கள் வர இருக்கின்றது, நோட்டிபிகேஷன் வர இருக்கின்றது அப்படிங்கிற விவரங்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டுமல்லாது உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.